முன்பொரு காலத்துல சந்திரகிரி ராஜன் ரவிவர்மா ஒரு நாள் சாயந்தரம் நந்தவனத்துல உலா வரும்போது காவலாளி அவர்கிட்ட வந்து, ராஜா, உங்களை பார்க்க ஒரு மீன்காரன் வந்திருக்கான். மீன்காரனா? அவனை நாளைக்கு வர சொல்லு. காவலாளி போய் கொஞ்ச நேரத்திலே திரும்ப வந்து, உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயத்த சொல்லணுமா? உங்களை பாக்கிறதுக்காக ரொம்ப தூரத்துல இருந்து ரெண்டு நாள் நடந்தே வந்திருக்கானா? சரி, அவனை அழைச்சிட்டு வா அப்படின்னு ரவிவர்மா கோபத்தோட சொன்னாரு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மீன்கார ரவிவர்மா கிட்ட வந்து பணிவோட நமஸ்காரம் பண்ணி, என் பேரு சிவராமன், உங்ககிட்ட அதி ரகசியத்தை சொல்லலான்னு வந்திருக்கேன். எங்க ஊரு சமுத்திரத்துல கடல் கண்ணி இருக்கு. கடல் கண்ணியா அப்படின்னு ரவிவர்மா ஆச்சரியப்பட்டாரு. ஆமா ராஜா, அந்த கடல் கண்ணி உலகத்துல என்ன நடக்குதோ எல்லாத்தையும் சொல்லுதாமா. என்ன என்ன, கடல் கண்ணி உன்னோட பேசவும் செய்ததா? சரி, அந்த கடல் கண்ணி எப்படி இருந்தது, என்ன சொன்னது அப்படின்னு ரவிவர்மா ரொம்ப ஆர்வத்தோட கேட்டாரு. ரெண்டு நாள் முன்னாடி அவன் மத்தியானம் சாப்பாட முடிச்சுட்டு கடல்ல படகுல போயிருக்கான். அந்த சமயத்துல கரையில இருந்த மரத்துக்கு பக்கத்துல இருந்து கலகலன்னு சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு. சிவராமன் என்னன்னு கிட்ட போய் பார்த்தா இடுப்பு வரைக்கும் பெண் போலவும் மீதி எல்லாம் மீன் போலவும் ஒரு கடல் கண்ணி இருந்தது. அது சிவராமனை பார்த்து, உலகம் முழுக்க இப்பையில இருந்து படகுல போய் நீ கடல்ல இருந்து தெரிஞ்சிட்டு வந்தது என்ன? சிவராமன் கடல் கண்ணியோட உருவத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு, இக்கரையில இருக்கிற வாழ்க்கைய வாழறதுக்கு அக்கரையில இருக்கிற கடல் தான் எனக்கு கதி. ஆமா, கடல்ல வாழற உனக்கு நிலத்துல வாழற மனுஷங்களோட நிலைமை உனக்கு எப்படி தெரியும்? அதுக்கு கடல் கண்ணி கலகலன்னு சிரிச்சு, நான் கடல்ல இருந்தாலும் இந்த உலகத்துல என்ன நடக்குதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அப்படியா? அப்படின்னா இப்போ இந்த தேச ராஜா ரவிவர்மா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லு. கடல் கண்ணி கொஞ்ச நேரம் கண்ண மூடி அதுக்கப்புறம் திறந்து, இப்போ உங்க ராஜா ராணிய இன்னொரு தடவை பாயாசம் செய்யணும் சொல்றாரு. நான் நம்ப மாட்டேன், நீ இப்ப இத சொன்னதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சிவராமன் அதை நம்பாம படகுக்கு போயிட்டான். அவன் ராத்திரி பொழுது சாய்ந்து திரும்பி வர்ற வரைக்கும் கடல் கண்ணி அங்கேயே இருந்தது. அது சிவராமன் கிட்ட, உங்க ராஜா இப்போ ராணி செஞ்ச மாமிசம் வேணான்னு சொல்றாரு. பார்த்தா உங்க ராஜாக்கு சாப்பிடுறத தவிர வேற எந்த வேலையும் இல்லைன்னு தோணுது அப்படின்னு சொல்லி கடலுக்குள்ள போயிடுச்சு. சிவராமனுக்கு அன்னைக்கு ராத்திரி கடல் கண்ணிய பத்தியே யோசிச்சுட்டு இருந்ததுனால தூக்கமே வரல. அது சொன்ன விஷயங்கள் தனக்கு இல்லைன்னா கூட தன்னோட தேச ராஜாவுக்கு எதிரி நாடுகள் பத்தியும் அவங்களோட சூட்சமங்கள் பத்தியும் முன்னாடியே சொல்லும் உதவிகரமா இருக்கும்னு, நம்ம நாட்டுக்கு நல்லது நடக்கும்னு இவனுக்கு நம்பிக்கை வந்துச்சு. இது எல்லாத்தையும் நினைச்ச சிவராமன் நேரம் காலம் கூட பார்க்காம பொடிநடையாவே நடந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ராஜாவை வந்து அடைஞ்சான். சிவராமன் சொன்ன எல்லாத்தையும் கேட்ட ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சாப்பாட்டு விவகாரம் நடந்தப்போ அந்த இடத்துல ராணிய தவிர வேற யாருமே இல்ல. அவர் ராணி கிட்ட இன்னொரு பாயசம் வேணும்னு சொன்னதும் மாமிசம் வேணான்னு சொன்னதும் உண்மைதான். அந்த கடல் கண்ணி ஏதோ திவ்ய சக்தி வாய்ந்தது அப்படின்னு நினைச்சாரு. ரவிவர்மா இத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது சிவராமன் அவரை திரும்பவும் நமஸ்காரம் பண்ணி, நான் போயிட்டு வர்றேன் ராஜா. சரி, கிளம்பு, நாளைக்கே நான் கிளம்பி உன் ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரவிவர்மா 100 வராகங்களை கொடுத்தாரு. மறுநாள் ரவிவர்மா போறதுக்கு பிரயாணத்துக்கு எல்லா ஏற்பாடுகளும் நடந்தது. கொஞ்ச சேனாதிபதிகள் சிவராமன் ஊருக்கு முன்னாடியே போய் ராஜா ராணிக்காக கடலுக்கு பக்கத்திலேயே கூடாரங்களை அமைத்தாங்க. இன்னும் கொஞ்ச பேரு ராஜவையிலிருந்து அந்த ஊருக்கு ராஜரதம், பொருள்கள், சாமான்கள்னு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாங்க. ரவிவர்மா ராணியோட சேர்ந்து சாயந்தரமே அங்க போயிட்டாரு. சிவராமன் ராஜாவ தான் கடல் கண்ணி பார்த்த இடத்துக்கு அழைச்சிட்டு போய், ராஜா, இந்த இடத்துல தான் அது கிட்ட பேசுன அப்படின்னு சொன்னாலும் அந்த இடத்திலேயே ராத்திரி பகல ராஜா காத்திருந்தும் கடல் கண்ணி வரல. ஆனா கரையோரத்துல பௌர்ணமி நிலவு ஒளியில அன்னைக்கு பொழுது ரொம்ப நல்லபடியா போச்சு. இப்படியே 4 நாட்கள் ஆகியும் ரவிவர்மாவுக்கு கடல் கண்ணியோட தரிசனம் கிடைக்கவே இல்ல. அவரு நிராசையோட அங்கிருந்து கிளம்பலான்னு யோசிக்கும் போது சிவராமன் தனியா அவரை வந்து பார்த்து, என்ன நீங்க மன்னிப்பீங்கன்னா உங்ககிட்ட ஒரு உண்மைய சொல்ற ராஜா. உண்மையா? என்னது? கடல் கண்ணின்னு எல்லாம் எதுவுமே இல்ல, எல்லாமே என்னோட கற்பனை. ராஜா ஆச்சரியத்தோட,
எதுக்காக இப்படி ஒரு கட்டுக்கதைய சொன்ன அப்படின்னு கோபமா கேட்டாரு. ராணி கிட்ட வேலை செய்யற தேன்மொழி அப்படிங்கிற பொண்ணும் சிவராமன் ஊரை சேர்ந்த பொண்ணுதான். அவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் செய்யணும்னு பெரியவங்க நிச்சயித்தாங்க. இருந்தாலும் தேன்மொழியோட அப்பா இருந்த ஊர்ல வாழ எதுவும் வழி இல்லாததால ராஜ தேசத்துல சின்ன வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. தேன்மொழி ராணி கிட்ட வேலைக்கு சேர்ந்தா. அவங்க ரெண்டு பேரோட திருமணம் இன்னும் 2 வாரங்கள்ல நடக்க இருந்தது. ஆனா ராஜவைக்கு போனோம்னா பிரயாணம் பண்ண பாதையே அங்க இல்ல. ராஜ தேசத்துல வாழ்ந்துட்டு இருக்க மாமனார் மாமியார பாக்கணும்னா சிவராமன் அங்க வர்றது ரொம்ப கஷ்டமாச்சுன்னு தேன்மொழி யோசிச்சா. ஒரு முறை ராஜா அந்த ஊர்ல இருந்து நம்ம ஊருக்கு வந்தா அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல இருந்து ராஜ தேசத்துக்கு வழி ஏற்படும். நீங்க சொல்றது நிஜம்தான், ஆனா ராஜா எதனால நம்ம ஊருக்கு வர போறாரு? சிவராமன் நல்லா யோசிச்சு இந்த கடல் கண்ணி கட்டுக்கதைய ஏற்பாடு பண்ணான். ரவிவர்மா சிவராமன் சொன்ன எல்லாத்தையும் கேட்டு சிரிச்சு, அது சரி, நான் ராணி கிட்ட பாயசம் வேணும்னு சொன்னதும் மாமிசம் வேணான்னு சொன்னதும் உனக்கு எப்படி தெரிஞ்சது? ஏதோ பேசிட்டு இருக்கும் போது ராணி தேன்மொழி கிட்ட இதை சொல்லிருக்காங்க. தேன்மொழி இதை என் கிட்ட சொன்னதுனாலதான் இதை வச்சே கடல் கண்ணி கதைய ஏற்பாடு பண்ண. மகாராஜா, நீங்க எங்க ஊருக்கு வந்ததால எங்க ஊரோட ஸ்வரூபமே மாறிடுச்சு. ரவிவர்மா கொஞ்ச நேரம் மௌனமா இருந்து, அடே, நீ கட்டிக்க போற பொண்ணோட சேர்ந்து பெரிய நாடகமே ஆடிட்ட. ஆனா இது மூலமா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது. ராஜா நாடு முழுக்க திரியறாரே தவிர நாட்டு மக்களை பத்தி தெரிஞ்சுக்கல. இங்க இருந்து முதல் வேலையா போய் நாட்டு மக்களை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு இருக்க அப்படின்னு கழுத்துல இருந்த ஆரத்தை எடுத்துட்டு வந்து, இது உனக்கும் தேன்மொழிக்கும் என்னோட திருமண பரிசு. கடல் கண்ணின்னு போய் சொல்லி தான் நாடன நாடகத்துக்கு ராஜா கோவப்படுவாருன்னு நினைச்ச சிவராமனுக்கு அவர் கொடுத்த பரிசு பொருளை நினைச்சு ரொம்ப சந்தோஷம் வந்தது. அதுக்கப்புறம் சிவராமனும் தேன்மொழியும் திருமணம் செஞ்சுக்கிட்டு ரொம்ப வருஷம் சந்தோஷமா இருந்தாங்க. Please watch and subscribe to our channel and don't forget to tap the bell icon. Thank you.